தலைவர் தங்கபாலு பேசுகிற பொழுது மறக்காமல் ஒன்றை சொன்னார். இந்தியா முழுவதும் அதை நாம் அறிவித்திருந்தால் ராகுல் காந்தி தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியினுடைய பிரதம வேட்பாளர் என்று அறிவித்திருந்தால் இந்தியாவிலே நாம் வெற்றி பெற்றிருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். அது உண்மைதான். தமிழகம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எனவே அவ்வளவு மகத்தான வெற்றியை பெற்ற நாம் இந்த முறை அதனை விடவும் அதிகமான வெற்றியை பெற வேண்டுமே ஒழிய அதற்கும் குறைவாக நாம் சிந்திக்கவே கூடாது என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே இலட்சியம்தான், எடப்பாடியை வீழ்த்த வேண்டும். எடப்பாடி யாருக்கு அடிமையாக இருக்கிறாரோ அந்த பாரதிய ஜனதாவை வீழ்த்த வேண்டும். இந்த இரண்டை தவிர மற்ற எதை பற்றியும் நாம் பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. நம்முடைய எதிரிகள் பல்வேறு பிரச்சாரங்களை செய்வார்கள், ஆனால் அவைகளுக்கெல்லாம் செவிசாய்க்காமல் வெற்றி ஒன்றே நம்முடைய இலட்சியம் என்று நாம் செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும். சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமை ஆளுநரை பார்த்து, ஆளுகின்ற அதிமுக அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு ஊழல் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள், அந்த ஊழல் பட்டியலில் என்னென்ன தவறுகளை என்னென்ன களவாணி தளங்களை தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கிறது என்கின்ற அதிகாரப்பூர்வத்தோடு அதற்கான ஆதாரங்களோடு ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன விரும்புகிறது என்று சொன்னால் அந்த ஊழல் பட்டியல் மீது ஒரு விசாரணையை தமிழக ஆளுநர் அவர்கள் நியமிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய சொத்தை யார் கொள்ளையடித்திருக்கிறார்களோ அவர்கள் அடையாளம் காட்டப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா நாட்டிற்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஒரு ஈனத்தனமான அரசியலை செய்கிறார்கள். திருவள்ளுவர் மீது காவி பூசுகிறார்கள், பெரியார் மீது காவி சாயம் பூசுகிறார்கள். தமிழகத்தினுடைய சிறந்த தலைவர்கள் மீதெல்லாம் இரவு நேரங்களிலே போய் காவி சாயத்தை பூசுகிறார்கள். இந்த காரியத்தை எதற்காக செய்கிறீர்கள்? ஏன் தமிழக பாரதிய ஜனதாவில் இருக்கிற பெரிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இதை தவறு என்று ஏன் சொல்லவில்லை? திருவள்ளுவருக்கும் காவிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? பெரியாருக்கும் காவிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த காரியத்தை எதற்காக செய்கிறீர்கள்? இதனால் உங்களுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கிறது? எதுவுமே கிடையாது. நான் அவர்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். நீங்கள் பாரதிய ஜனதா அலுவலகத்தின் மீது நாங்கள் கருப்பு சாயத்தை நேரடியாகவே வந்து பூசுகிறோம், அதுவும் பகல் நேரத்தில் பூசுகிறோம், அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அந்த வன்முறையைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் அந்த வன்முறை தான். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய கூட்டணி கட்சிகள் நம்முடைய தலைவர்கள்லாம் பொறுப்பானவர்களாக இருக்கிற காரணத்தினால் எந்த எதிர்வினையையும் நாம் ஆற்றாமல் இருக்கிறோம், மாறாக அதனை கண்டிக்கிறோம்.